ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க அப்புறோம்னா ஜூலை பதினேழாந்தேதி வர பதினேழாந்தேதி ஆடி மாதம் வந்து பிறகு இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் வந்து பூஜை முறையெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை வந்து எப்படி பூஜை முறையெல்லாம் மேற்கொள்ளணும் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் என்னென்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து என்னென்ன முறையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் நீங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு டைம் போடுற வீடியோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெண் தெய்வ வழிபாட்டுக்கு பெருமை சேர்க்கும் மாதம் என்னென்னா இந்த ஆடி மாதம் தாங்க அதாவது கோடி மாதங்கள் கிடைத்தாலும் இந்த ஆடி மாத வழிபாட்டில் வந்து கிடைக்கும் அற்புத பலன்கள் வந்து வேறு எந்த மாதத்துலுமே கிடைக்காதான் அதாவது சூரியன் வந்து கடகத்தில் செஞ்சிருக்க மாதம் இந்த ஆடி மாதம் கடகம் என்பது சந்திரனுக்கு வந்து சொந்த வீடாங்க மனது காரகன் வந்து சந்திரனுக்குற வீட்டில் வந்து ராஜகிரகமான சூரியன் வந்து சஞ்சரிக்கும் போது நம்மளோட மனதில் வந்து நம்ம என்ன நினச்சி வழிபடுகின்றோமோ அந்த வழிபாட்டால் வாழ்வில் வந்து ஒரு நல்ல வளம் கிடைக்குமாங்க ஓகேங்களா இதை வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து கண்டறிஞ்சு ஆடி மாதம் வந்து அம்பிகை வழிபாட்டுக்கு ஒதுக்கி வந்து வச்சிருக்கிறாங்களா அதாவது ஆடி மாதம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்பிகை வந்து வழிபாட்டால் கோடி கோடிய நற்பலங்கள் வந்து கிடைக்குமா ஓகேங்களா அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மாலை நேரத்தில் அம்பிகை ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி இவங்களெல்லாம் அலங்கரித்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வளங்கள் வந்து அனைத்தும் வந்து சேருமா ஓகேங்களா அதாவது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செட்டி நாட்டு பகுதியில் உள்ள பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் பூஜை பிர பூஜை வந்து ரொம்ப வந்து விமர்சனமாக அங்கே வந்து வழிபட்டு வராங்களாம் அதாவது நெய்வேத்தியமாக என்ன படைக்கிறாங்கன்னா சந்தி கொழுக்கட்டையை வந்து நெய் நெய்வேத்தியமாக படைத்து வந்து வழிபாடு செய்யங்களாம் இதன் மூலம் வந்து குடும்பத்தில் முன்னேற்றமும் மாங்கிலிய பாக்கியமும் கணவருக்கு வந்து தொழில் மேன்மையும் அமையும் என்பது அவங்களோட நம்பிக்கை இதனால் அங்கே செட்டி நாட்டு பகுதியில் உள்ள மக்கள் வந்து மத செவ்வாய்க்கிழமை ரொம்ப விமர்சனமாக இப்படி வந்து அவங்க வந்து வழிபட்டுட்டு வராங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை முறையாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம்னா ரவிக்கு துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம கடலில் இல்லைன்னா நதியில் போய் நம்ம முன்னோருக்கு வந்து திதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவரோட அவங்களுக்கு வந்து ஆசை கிடைக்கும் அதன் மூலம் நம்ம இல்லத்தில் வந்து ஏதாவது காரியங்கள் வந்து தடை இருந்தால் அந்த தடைகள் அன்று சுப காரியங்கள் வந்து முடிவடையும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஆடி வெள்ளி என்று நம்ம லட்சுமி வழிபட்டு வந்தோம்னா பணமலையில் நனையலாம் ஓகேங்களா அதாவது ஒரு மனதோட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வளம் கொடுப்பாங்க யாருன்னா நம்ம லட்சுமி தேவி தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதாவது எட்டு வகையான லட்சுமி அருள் இருந்தாலே நம்ம திட்டமடி நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து அமையும் ஓகேங்களா அப்படிப்பட்ட லட்சுமியை நம்ம வரலட்சுமி என்று அழைத்து விரதம் இருந்தும் வழிபட வேண்டிய ஏற்று நாள் என்னென்னா நம்ம ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை ஓகேங்களா இப்போ வந்து அந்த கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வீட்டில் எப்படி விரதம் முறையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் அப்புறம் வந்து பூஜாரியில் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுன்னா ஒரு பழகை எடுத்துக்கோங்க பழகையில் வந்து லட்சுமி தேவி ஃபோட்டோ வச்சுக்கோங்க வச்சுட்டு குத்து விளக்கில் அஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் எண்ணெய் என்னென்னா பஞ்ச எண்ணெய் ஊற்றணும் பஞ்ச எண்ணெய் என்ன திரும்னா அஞ்சு வகையான எண்ணெய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பஞ்ச எண்ணெயை யூஸ் பண்ணணும் தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் அந்த பழகியில் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா இடம் இல்லை கீழ ஒரு இலையை விரிச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் வந்து நெல்லை பரப்பி அந்த நெல்லுக்கு மேலே ஒரு தட்டில் வந்து அரிசி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுத்தமான குடத்துல வந்து நல்ல பூவை சுத்திட்டு அதுலேருந்து மாவிலை தேங்காய் இதை வந்து சேர்த்து வைக்கணும் அப்புறம் வந்து அந்த குடத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் போட்டு பொட்டு வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக என்ன படிக்கணும்னா தேங்காய் பழம் கண்டிப்பாக இருக்கணும் பாக்கும் கண்டிப்பாக இருக்கணும் இதை தவிர உங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுக்கோங்க இந்த நெய்வேத்தியத்தோட என்ன வைக்கணும்னா லட்சுமி கவாசம் கண்டிப்பா வைக்கணும் ஸோ நீங்க வழிபடும் போது லட்சுமி வருகை பதிகம் பாடி வந்து நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா பண தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் ஓகேங்களா அப்புறம் வந்து அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலக வேண்டும் என்று நம்ம லட்சுமியை நினைச்சு நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம்னா லட்சுமியோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் லட்சுமியோட அருள் இருந்தால் வறுமையும் விலகும் வளங்கள் எல்லாமே நமக்கு குவியும் ஓகேங்களா அப்புறம் வந்து அன்றைக்கி அஷ்டலட்சுமியோட படத்தை வந்து வச்சு வந்து நம்ம வணங்கலாம் அப்படி வணங்கும் போது லட்சுமிக்கோட வ பதிகத்தை வந்து பாடி வணங்குறது ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து எல்லா தெய்வங்களுக்கும் போற்று பதிகம் வாழலாம் ஆனால் வந்து லட்சுமி தேவியை வச்சு நம்ம வந்து வழிபடும் போது லட்சுமியோட பதிகம் பாடி வழிபடுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா லட்சுமி நம்ம வீட்டில் வந்து லட்சுமி தேவி வந்துட்டாங்க நம்மளோட வறுமையெல்லாம் நீங்கிட்டு அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வந்து எல்லா வளமான வாழ்வும் நிச்சயமாக அமையும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கமாண்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல தகவலோடு வர்றேன் ஓகேங்களா